தமிழ் மிக்சரின் மற்றொரு இனிமையான கற்றல் அனுபவத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம க்வெஸ்சன் பேப்பர்ல ரிப்பீட்டடா வர சில இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பத்தி பார்ப்போம். நான் பழைய க்வெஸ்சன் பேப்பர் வச்சு தான் அந்த க்வெஸ்சன்ஸ் எடுத்தேன். இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் இது நம்பர்ஸ் மாற்றி மாற்றி நிறைய எக்ஸாம்ஸில் வந்துட்டுருக்கு. அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது நம்மளோட ப்ராப்ளம், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் ரிப்பீட்டடாக க்வெஸ்சன் பேப்பரில் வர்ற ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்துங்க, க்வெஸ்சன் பார்க்காம ஆப்ஷன் வந்து வச்சு செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 531 இருக்குது, இது 513 இருக்குது, 503, 511, 523, 333 அதிகமாக முடிஞ்சிருக்கிறதுனால இந்த 3 ஏதோ ஒன்று ஆன்சர் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம ப்ராப்ளம் போகலாம். √729 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம ஈஸியாக வந்து 25 ×25² வந்து 625ங்கிறது நமக்கு தெரியும். 30² அப்படிங்கிறது 900 தெரியும். அப்போ அந்த 25 ×25² 30² வரைக்கும் தான் இந்த நம்பர் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது 625 அதிகமாக இருக்குது, 900 விட கம்மியாக இருக்குது. தட் மீன்ஸ் 25² 30² இடையில் உள்ள நம்பர் தான் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். இங்கே உள்ள நம்பர் 9 பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக இதுக்கு 27 தான் ரூட் எடுத்தால் ஆன்சர் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? எப்படி அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணணும். 25² வந்து 625, 26² பண்ணால் என்ன வரும், 6 × 6 = 6 தான் வரும். அப்போ 27 × 7 தான் 7 × 7 = 49, 9 வரும். அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து 27² தான் அப்படிங்கிறது. 729 ரூட் எடுத்தோம்னா 27 அப்படிங்கிறது ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ப்ளஸ்ஸு இந்த க்வெஸ்சன் மார்க் அப்படியே இருக்கட்டும். இதை என்ன பண்ணுங்கள், ஆஸ் யூஷுவல் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. 5 × 4 = 20, 20 + 2 = 22, 22/5 இன்டூ இந்த 125 போட்டுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 15 = 5, 2 × 5 = 10, 5 × 5 = 25. இதை டைரெக்டாக உங்களால் 25 × 5 = 125 கேன்சல் பண்ண முடியும். நான் பிகினர்ஸ்க்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த 22 ஐயும் 25 ஐயும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த இடத்துல போடணும். 27 + க்வெஸ்சன் மார்க் இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 22 ஐயும் 25 ஐயும் மல்டிப்ளை பண்ணுறது வெரி ஈஸி, ஒன்றும் இல்லை. இதை வந்து 20 + 2 எழுதிக்கிட்டு × 25, 20 × 25 நமக்கு என்ன வரும், 500 வந்துடும். 2 × 25 50 வந்துடும். ஸோ 500 + 50 வந்து 550. நமக்கு இவ்வளோ எலாபரேட்டாக போடுறதுக்கு டைம் இருக்காதுங்கிறதுனால இது எப்படியே நம்ம 20 × 25 + 2 = 25 அப்படின்னு டேரெக்டாக 550 போட்டுடலாம். சரியா? இப்போ 27 + இந்த க்வெஸ்சன் மார்க் இப்படியே இருக்கட்டும், இஸ் ஈக்குவல் டு 550. இப்போ இந்த 550 இங்கே +27 இருக்கு இல்லையா, சாரி +27 இருக்கு இல்லையா, இந்த 27 அந்த சைடு வந்தால் −27 வரும். ஓகேவா? அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும், 523. அப்போ டி இஸ் த ஆன்சர் ஹியர். நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடம்தான். இந்த நம்பர் எந்த ரெண்டு, நம்ம 25² 30² நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில இருக்குது. அப்போ என்ன வரும் அப்படின்னா லாஸ்ட் நம்பரை பார்த்துக்கணும். லாஸ்ட் நம்பர் 9 முடியுது. அப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் 9 வரும்னா 27 × 27 தான், லாஸ்ட்டில் 9 வரும். ஸோ நம்ம வந்து 27 கரெக்டாக ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இது நம்மளோட அடுத்த ப்ராப்ளம். பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்லாம் கலந்துருக்கு. இப்போ இதை வந்து சிம்பிளாக பார்த்த உடனே ஆன்சர் எப்படி சொல்கிறதுன்னு, சில ப்ராப்ளம்ஸ் தான் அது ஒர்க் அவுட் ஆகும், இந்த ப்ராப்ளமுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுது. மேக்ஸிமம் இப்போ இங்கே வந்திருக்கு இல்லையா, இதில் இந்த 55ங்கிறது 11 மல்டிப்பிள் இல்லையா, அப்போ ஆன்சரும் 11 மல்டிப்பிள் தான் வரும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்களேன், 3 3 8 1 இது 11 மல்டிப்பிளாக இருக்கா அப்படின்னா இது
இங்கே நம்ம 11 இதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 33 வரும், பேலன்ஸ் 5 1 வரும். ஸோ இது 11 மல்டிப்பிள் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 11 இருக்கு இல்லையா, அப்போ 1 பேலன்ஸ் வரும் இதை 11 மல்டிப்ளை பண்ணும்போது. இது பார்த்திங்கன்னா 11 மல்டிப்ளை பண்ணால் 22 26 பேலன்ஸ் வரும். ஸோ அதுவும் 11 மல்டிப்பிள் இல்லை. இப்போ இதை பாருங்கள், 23 இருக்கு, சாரி 2 3 1 இருக்குது. இதை 11 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ரிமைண்டர் 0 வரும், 22 1. இது பாருங்கள், இதுவும் நமக்கு 11 மல்டிப்பிள் வராது. ஸோ டி தான் ஆன்சர் அப்படின்னு தைரியமாக டிக் பண்ணலாம். இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? இப்போ 21 30 × 55/100 × 4200 = (?) இங்கே தான் என்ன ஆன்சர் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும், × 700, சரியா? இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிவிடுங்க. தென் இது வந்து 7 3 = 21, 10 3 = 30. இப்போ இதை 5 பண்ணிவிடுங்க, 2 5 = 10, 11 5 = 55. இதையும் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கலாம், 1 2 = 2, 2 2 = 4, 1 2 = 2. ஓகே, இப்போ மேலே நமக்கு என்னெல்லாம் இருக்குது, 7 × 11 × 21 = (?) 700, சரியா? இப்போ இந்த 700 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடரில் வரும், 7 × 11 × 21 / 700 = (?) இப்போது 1 7 = 7, இது வந்து 100 வந்துடும், ஓகேவா? இப்போ இந்த 11 21 மல்டிப்ளை பண்ணி கீழே வந்து 100 இருக்கிறதுனால சிம்பிளாக நம்ம என்ன பண்ணணும்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ 11 21 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 231 வரும், டிவைட் பை 100 = (?). ஸோ இதை நம்ம இது பண்ணோன்னா என்ன வரும், 2.31, சரியா? அப்போ டி தான் ஆன்சர், சரியா? 2 0 இருக்கிறதுனால பேக்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், வச்சிட்டோம். 11 21 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 231 தான். ஸோ ஆன்சர் வந்து 2.31. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது யாருக்காவது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி நிறைய க்வெஸ்சன் பேப்பர் நம்ம இங்கே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம், கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ.